முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்திற்கு சலீமிற்கு விற்றாள். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்திற்கு சலீமிற்கு விற்றாள். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றாள். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? சரிங்களா, இதுல வந்து ரெண்டு கான்செப்டுங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எப்படி இந்த கணக்கு ஆன்சர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த 300 ரூபாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. 100 ரூபாய் அந்த சட்டையோட விலை, சரிங்களா? 100 ரூபாய் அந்த சட்டையோட விலை. யாரோ ஒருத்தர் விற்கிறாரு, முகமது சலீம் ஏதோ ஒருத்தவங்க விற்கிறாங்க. முகமது என்ன பண்றாரு? சலீம்க்கு விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 20% நட்டத்துக்கு விற்கிறாரு. 100 ரூபாய் சட்டையோட விலை அப்படின்னா 20% அப்படிங்கிறது 20 ரூபாய். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 80 ரூபாய்க்கு வித்திருப்பாரு, சரிங்களா? 80 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சலீம் அதை என்ன பண்றாரு? 80 ரூபாய்க்கு வாங்கின சட்டைக்கு 10% லாபம் வைக்கிறாரு. அப்ப 80 ரூபாய்க்கு 10% எவ்வளவுங்க வரும்? 8 ரூபாய் வரும், சரிங்களா? 10% லாபம் வைக்கிறாரு. அப்ப 80 கூட்டல் 8 88 ரூபாய்க்கு விற்கிறாரு. 88 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா அதை 88 ரூபாய்க்கு விற்பாரு. ஆனா அப்ப 330 ரூபாய்க்கு எவ்வளவுக்கு பண்ணிருப்பாரு? 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா அதை 88 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 330 ரூபாய்க்கு எவ்வளவு பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம்னா 0, 0, சரிங்களா? இங்க அடிச்சோம்னா புள்ளியில வந்துடும். 33 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் 264 ரூபாய் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். இது புரிஞ்சவங்க இந்த மெத்தட்ல போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா கணக்குப்படி. இப்ப 300 ரூபாய், 300 ரூபாய் அடக்க விலை கொண்ட சட்டை, 300 ரூபாய் அடக்க விலை கொண்ட சட்டைய 20% நட்டத்துக்கு விற்கிறாரு. அப்ப 300 ரூபாய்க்கு 20% எவ்வளவுங்க? 100 ரூபாய்க்கு 20%னா 300 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு பாக்கணும், சரிங்களா? 60 ரூபாய் வரும். நட்டங்கிறப்ப மைனஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? நஷ்டத்திற்கு அப்படிங்கும் போது மைனஸ் பண்ணிக்கணும். 300 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் போயிடுச்சுன்னா 240 ரூபாய். அப்ப சலீம்க்கு அந்த சட்டையை 240 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. முகமது வந்து சலீம்க்கு 240 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. ஆனா சலீம் என்ன பண்றாரு? 10% லாபம் வச்சு விற்கிறாரு. அப்ப 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் அப்படின்னா 240 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு பாக்கணும். 1 0க்கு 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். அப்ப மீதி இருக்கக்கூடியது 24 மட்டும்தான். அப்ப 240 ரூபாய்க்கு வாங்கின சட்டையோட மேல ஒரு 24 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாரு. அப்ப 240 கூட்டல் 24 எவ்வளவுங்க வரும்? 264 ரூபாய் நமக்கு ஆன்சர், சரிங்களா? 264 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப 264 ரூபாய்க்கு வித்திருப்பாரு அப்படிங்கறதுதான் சரியான விடை. ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படிங்கிறாங்க. இப்போ 1200 ரூபாய்க்கு வாங்கினாரு, 30% லாபம், சரிங்களா? 30% உயர்த்தி விற்கிறாரு. அப்ப எவ்வளவு உயர்த்தி இருப்பாருன்னா 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 12 × 30 360. அப்ப 360 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாரு. அப்ப 1560 ரூபாய். அதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் தராரு. அப்ப 100 0 0 0 0 அடிச்சிடலாம். 2 × 156 312, சரிங்களா? அப்ப 312 ரூபா 1560 ரூபாயில 312 ரூபா போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுக்கு கொடுத்திருப்பாரு? 1248 ரூபாய்க்கு கொடுத்திருப்பாரு. அப்ப அவருக்கு லாபம் எவ்வளவு? 48 ரூபாய் லாபம். 1200 ரூபாய்க்கு 48 ரூபாய் லாபம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு அப்படின்னு பாக்கலாம். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், சரிங்களா? 12 4 48 4 12 48. அப்ப லாப சதவீதம் 4%, விற்பனை விலை 1248 ரூபாய். 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்கள் விற்ற விலையும் சமம். இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை என்ன? கணக்குல என்ன சொல்றாங்க? 20 பொருளை வாங்குறாரு ஒருத்தர். ஒரு 20 நோட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. 20 நோட்டு வாங்குறாரு, அதை வந்து என்ன பண்றாரு? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வித்துடுறாரு, சரிங்களா?
இருபது பொருளை வந்து உதாரணத்துக்கு ஒரு பொருள் 5 ரூபாய் அப்படின்னு வாங்குறாருன்னா எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, எத்தனை பொருளை விற்கிறாருன்னு தெரியல, ஆனால் எவ்வளவு விற்கிறாருன்னு தெரியல. 20 பொருளை வாங்கினார் பார்த்தீங்களா 100 ரூபாய்க்கு. இது 100 ரூபாய்ங்கிறது ஒரு தோராயமாக சொல்லக்கூடியது புரியணுங்கிறதுக்காக. 20 பொருளை வாங்கியிருக்காரு, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ஆனால் எத்தனை பொருளை விற்றாருன்னு தெரியல, அதான் எக்ஸ் பொருளுங்கிறாங்க. ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு விற்றுட்டாரு சரிங்களா. 20 பொருளை வாங்கின விலைக்கு எக்ஸ் பொருளை விற்கிறதாலே அவர் அந்த விலைக்கு விற்றுறாரு. எத்தனை பொருளை விற்கிறாருன்னு தெரியல, ஆனால் அதே 100 ரூபாய்க்கு விற்றுறாரு. அப்போ மீதி பொருளை விற்கிறது தானே அவருக்கு லாபம் சரிங்களா. இப்போ 20 பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பொருளை விற்கிறாரு ஆனால் அதுலேயே 100 ரூபாய்க்கு விற்றுறாரு. அப்போ மீதி 10 பொருளை அவருக்கு லாபம் தானுங்க. 20 பொருள் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருள் விற்ற விலையும் சமம் அப்படிங்கிறாரு. அப்போ 20 பொருளை எக்ஸ் பொருள் போக மீதி இருக்கிறதெல்லாம் சமம் தான், மீதி இருக்கிறதெல்லாம் லாபம் தான் சரிங்களா. 20 பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா எக்ஸ் பொருளை 100 ரூபாய்க்கு விற்றுறாரு. அப்போ எக்ஸ் பொருளுக்கு மேலே உள்ளது எல்லாமே விற்கிறதெல்லாம் அவருக்கு லாபம் தான். அப்போ 20 - x சரிங்களா, இதான் லாபம். அது எத்தனை பொருளுக்கு கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் பொருளை விற்கிறதால. இந்த இடத்துல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் பொருளை வித்துட்டாருனா தான் மீதி இருக்கிறது அவருக்கு லாபம். அப்போ எக்ஸ் பொருளை விற்றாருன்னா அவருக்கு மீதி இருக்கக்கூடியது எல்லாமே லாபம் தான். 20 - x தான் மீதி இருக்கும். எக்ஸ் பொருளை விற்றுட்டாருன்னா மீதி இருக்கக்கூடியது 20 - x. இதுதான் 25% சொல்கிறாங்க. 25% என்னங்க? 25/100 சரிங்களா. 25% 25/100. இப்போ இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணால் இந்த எக்ஸ் இங்கே போயிடும், இந்த 100 இங்கே போயிடும். அப்போ 100 × 200 2000. 100 × 200 2000 -100 × x 100 x = 25 × x 25 x சரிங்களா. இப்போ 2000 மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா, இல்லை இந்த 100 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2000 = இந்த 100 இந்த பக்கம் போனால் என்ன ஆயிருங்க? ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஏற்கனவே ஒரு 25 x இருக்கு. இப்போ மொத்தம் 125 x. அப்போ எக்ஸ் மட்டும் வச்சிட்டோம்னா 125 2000 வகுக்கலாம். 2000 / 125 வகுத்தோம்னா நமக்கு என்னங்க கிடைக்கும் ஆன்சரு? 16 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னங்க? 16. எக்ஸோட மதிப்பு 16 அப்படிங்கிறது தான் எக்ஸோட மதிப்பு. அப்போ விற்ற பொருட்களின் எண்ணிக்கை எத்தனைங்க? 16 அப்படிங்கிறது தான் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை. அப்போ அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து மீதி 4 பொருட்களை விற்றதால கிடைச்சது லாபம் சரிங்களா. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் காண்க. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் காண்க. எத்தனை புக்குங்க விற்கிறாரு? 12 புக்கு விற்றுறாரு. லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 12 புக்கு விற்றாருன்னா அவருக்கு லாபம் எத்தனைங்க? 4 புக்கு லாபம். ஏன்னா 16 நோட்டு புக்கு வாங்கின விலை 12 நோட்டு புக்கு விற்கித்த விலை சமம். அப்போ வாங்கின விலையை சம்பாதிச்சிடுறாரு. அப்போ 4 நோட்டு புக்கு அவருக்கு லாபம். 12 × 4 லாபம் அப்படின்னா 100க்கு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் கிடைச்சிருங்க சரிங்களா. 1 × 4 = 4 × 12 சரிங்களா. 3 × 100 அடித்தோம்னா 10 எடுத்துட்டோம்னா 3 × 3 = 9 மீதி 1. அடுத்ததான் 10 × 3 = 9 மீதி 1. இப்படி பார்த்தோம்னா 33.33 இப்படியே வந்துட்டு இருக்கோம். இல்லை 33.33% கொடுத்துருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை 33 பார்த்தோம்னா 99000 மீதி 1 × 3 33 × 1/3% கொடுத்துருந்தாலும் சரியான விடைதான். அல்லது 33.33% கொடுத்துருந்தாலும் சரியான விடைதான். 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேனா வாங்குறாங்க? 21 பேனா வாங்குறாங்க. அதில் 20 பேனா விற்கும் போதே என்ன பண்ணிடுறாருன்னா வாங்கின காசை சம்பாதிச்சிடுறாரு. அப்போ அவருக்கு எத்தனை பேனா லாபங்க? 1 பேனா லாபம்.
இருபத்தோரு பேனா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 20 பேனா விற்கும் போதே அந்த 1000 ரூபாய சம்பாதிச்சிடுறாரு. அப்ப இன்னும் ஒரு பேனா விற்கக்கூடிய காசு அவருக்கு லாபம் தான். அப்ப 20 பேனாவுக்கு அவர் லாபம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 1 பேனா சம்பாதிக்கிறாரு. 20 பேனாவுக்கு 1 பேனா அவருக்கு லாபம். அப்படித்தானே கான்செப்ட். அப்ப 100 பேனாவுக்கு என்ன லாபம்? 20 பேனாவுக்கு 1 பேனா லாபம் அப்படின்னா 100 பேனாவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு லாபம் தான், சரிங்களா? அதுல சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக லாப நட்ட சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருக்கு கண்டிப்பா லாபம் தான். அப்படிங்கும் போது 1 20 20 5 20 100 சரிங்களா? இங்க 1 தான் இருக்கு. அப்ப 1 5 5 அப்ப 5% லாபம். இப்ப லாபமா நட்டமா அப்படின்னு கணக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நம்மளே புரிஞ்சுக்கலாம். 21 பேனா வாங்குறாரு, 20 பேனா விற்கும் போதே வாங்கின காசை சம்பாதிச்சிருக்காருன்னா 1 பேனா லாபம் தான். அப்ப 5% அவருக்கு லாபம் அப்படிங்கறதுதான் சரியான விடை.